மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களே கடந்த காணொளியில் நாம் பார்த்த இயல் ஒன்று தமிழோவியம் பகுதியின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் பற்றிய வினாவை நன்கு படித்து தொடர்ந்து கேட்ட பயிற்சித்தாள் ஒன்று வினாக்களுக்கு விடை எழுதி வைத்திருப்பீர்கள் என நம்புகிறேன் அன்பு மாணவர்களே இப்பொழுது நீங்கள் எழுதி வைத்திருக்கின்ற விடைத்தாளை எடுத்து கொள்ளுங்கள் நான் விடைகளை உங்களுக்கு கூறுகின்றே நீங்களே அவற்றை சரிபார்த்து கொள்ளுங்கள் தவறுகள் இருப்பின் திருத்திக் கொள்ளலாம் விநாயகன் ஒன்று தமிழோவியம் என்ற செய்யுட்பகுதியை இயற்றிய ஆசிரியர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் விநாயகன் இரண்டு ஈரோடு தமிழன்பனின் பெற்றோர் யாவர் விடை சேஇரா நடராசன் வள்ளியம்மாள் விநாயகன் மூன்று ஈரோடு தமிழன்பனின் புனைப்பெயர் யாது விடை விடிவெள்ளி விநாயகன் நான்கு ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது தமிழன்பன் கவிதைகள் விநாயகன் ஐந்து ஈரோடு தமிழன்பனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலின் பெயர் யாது வணக்கம் வள்ளுவ விநாயகன் ஆறு தமிழோவியம் ஆசிரியரின் ஊர் மற்றும் காலத்தை எழுதுக தமிழோவியம் ஆசிரியரின் ஊர் மற்றும் காலத்தை எழுதுக விடை ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் இன்றும் வாழும் கவிஞர் என்ன மாணவர்களே உங்கள் விடைகளை நீங்கள் சரிபார்த்து கொண்டீர்களா இவற்றை ஃபைல் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் நாம் வகுப்பில் வரும்பொழுது இது பற்றி பகிர்ந்து கொள்வோம் அன்பு மாணவச் செல்வங்களே கடந்த காணொளியில் நாம் பார்த்த தமிழோவியம் பாடலின் முதல் பத்து அடிகளுக்கான பொருளை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு மீதமுள்ள எட்டு அடிகளுக்கான பொருளை பார்ப்போம் பாடல் காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததைச் சொல்லும் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் ஏன் யுவ கேட்டு கேட்டுவரும் நீதி ஏந்திய தீபமாய்ப் பாட்டுவரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட இந்த அடிகளினுடைய பொருளாக நாம் இதுவரை கற்றுள்ளவை காலம் பிறக்கும் பிறந்தது தமிழ் எல்லா காலமும் நிலைத்திருப்பதும் தமிழ் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கியங்களை கொண்டது தமிழ் இலக்கணங்களை கொண்டதும் தமிழ் நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் ஐம்பெரும் காப்பியங்களைக் கொண்டதும் தமிழ் அறியாமை இருட்டை விரட்டும் நீதி நூல்களை கொண்டதும் தமிழ் மனிதன் சாதனையாளனாய் மாற வழிவகுக்கும் திருக்குறளை கொண்டதும் தமிழ் இவையே இதுவரை நாம் கற்றுள்ளவை இனி அடுத்த எட்டு வரிகளையும் அவற்றினுடைய பொருளையும் பார்ப்போம் மாணவ செல்வங்களே அடுத்த எட்டு அடிகளையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் பாடலடிகள் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது எனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் விளக்கம் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே அப்படியென்றால் பல்வேறு சமயங்களுக்கு தாயாய் விளங்கியிருப்பது தமிழ் சித்தர் மரபிலே தீதறுக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே மூட நம்பிக்கைகளை ஒழித்து புது சிந்தனையை வளர்த்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் எத்தனை பேர் சித்தர்கள் பதினெட்டு பேர் இவர்கள் மனிதனின் வாழ்க்கை பிணியை அறுத்தவர்கள் எனவேதான் ஆசிரியர் கூறுகிறார் இந்த சித்தர்களின் மரபு வழி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் நாம் தமிழ் மொழியினுடைய குறைகளை பேசுவதையும் அதில் இருக்கின்ற குறைகளையும் அகற்றிவிட்டு புதுமைகளை செய்து புது புது அர்த்தங்களை கொடுத்து தமிழை வளர்க்க வேண்டும் அதைதான் புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என்று கூறியுள்ளார் இப்பாடல்களில் சொல்லப்பட்டுள்ள அனைத்துமே தமிழ் மொழியின் பெருமைகளாகவும் தமிழை வளர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாகவும் இங்கே ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய எட்டு பாடலடிகளுக்கும் ஆசிரியர் குறிப்பிடும் கருத்துக்கள் மூன்றுதான் ஒன்று பல்வேறு சமயங்களுக்கு தாயாய் விளங்கியது தமிழ் இரண்டு மூட நம்பிக்கைகளை ஒழித்து புது சிந்தனையை வளர்த்தவர்கள் சித்தர்கள் மனிதனின் வாழ்க்கை பிணியை அறுத்த சித்தர்களின் மரபுவழி வழி வாழ்வினை அமைப்போம் என்று மூன்று தமிழ் மொழியின் குறைகளை அகற்றி புதுமைகள் செய்து தமிழை வளர்ப்போம் இவைதான் இன்ற ஆசிரியர் குறிப்பிடுவது மொத்தமாக தமிழோவியம் என்ற பாடலில் ஆசிரியர் கூற விரும்புவது தமிழின் பெருமைகளையும் தமிழை வளர்க்க நாம் செய்ய வேண்டிய செயல்களையும் குறிப்பிடுகிறார் அன்பு மாணவ செல்வங்களே இதற்கு பயிற்சித்தாள் இரண்டு வினாவாகவும் பயிற்சித்தாள் மூன்றில் பாடல் கொடுத்து அந்த பாடலிலிருந்து விடையாகவும் எழுதும்படியான பயிற்சித்தாளாகவும் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் நீங்கள் முதல் காணொளியில் நான் அளித்த தமிழோவியம் ஆசிரியர் பற்றிய வினாக்களை பயிற்சித்தாள் ஒன்று பாடலினுடைய வினாக்களை பயிற்சித்தாள் இரண்டு செய்யுள் கொடுத்து அதிலிருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களை பயிற்சித்தாள் மூன்றாக எடுத்துக்கொண்டு கோர்வைப்படுத்தி கோர்வை படுத்தி விடை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அன்பு மாணாக்கரே இப்பொழுது பயிற்சித்தாளை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் பயிற்சித்தாள் இரண்டு வினாவிடைகள் வினா எண் ஒன்று தமிழின் பெருமைகளை ஈரோடு தமிழன்பன் எங்கனம் விளக்குகிறார் இது நான்கு மதிப்பெண் வினா விநாயகன் இரண்டு இலக்கியங்கள் உள்ளனவாக நமக்கு கூறுபவை எவை விநாயகன் மூன்று ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை இந்த இரண்டாவது மூன்றாவது வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் முதல் வினா மட்டும் நான்கு மதிப்பெண் வினாக்கள் மாணாக்கரே கடந்த காணொளியையும் இந்த காணொலியையும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது பாடலினுடைய பொருள் முழுமையாக உங்களுக்கு புரியும் அதை நன்கு படித்துவிட்டு இந்த வினாக்களுக்கு விடையை எழுதி பழகுங்கள் மாணவர்களே இந்த மூன்றாவது பயிற்சித்தாளான செய்யுள் பொருள் உணர்திறன் என்பது நமது வினாத்தாள் அமைப்பில் மிக முக்கியமான பகுதி அதாவது பாடல் கொடுத்து வினாக்கள் கேட்டல் அவ்வகையில் இன்று நான் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாள் மூன்று பாடலடி எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே வினாக்கள் விநாயன் ஒன்று இப்பாடல் இடம்பெற்ற நூல் யாது விநாயகன் இரண்டு தீதருக்கும் பிரித்து எழுதுக விநாயகன் மூன்று எத்தனை எத்தனை இலக்கண குறிப்பு தருக விநாயகன் நான்கு இப்பாடலின் ஆசிரியர் யார் மாணவர்களே இதில் மூன்றாவது வினாவாகிய எத்தனை எத்தனை இலக்கண குறிப்பு தருக என்பது மட்டும் உங்களுக்கு புதிதாக தெரியும் ஆனால் இதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அதாவது இரண்டு சொற்கள் தொடர்ந்து வந்தால் பிரித்து பொருள் தந்தால் அது என்னவென்றும் இரண்டு சொற்கள் தொடர்ந்து வந்து தனித்தனியாக பிரிக்கும்போது பொருள் தராததாக இருந்தால் அது என்னவென்றும் கடந்த ஆண்டு இலக்கண பகுதியில் படித்திருப்பீர்கள் எனவே இதை யோசித்து பதிலளியுங்கள் நிச்சயமாக உங்களால் விடை கண்டுபிடிக்க இயலும் மாணவர்களே இப்பொழுது நான் அளித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த வினாத்தாட்கள் பயிற்சித்தாள்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வரிசையாக கோர்வைப்படுத்தி எழுதி வைத்து கொள்ளுங்கள் அவை நாம் வகுப்பில் சந்திக்கும் பொழுது நமக்குள் கலந்துரையாடி கொள்ளலாம் நன்கு படியுங்கள் வீட்டிலேயே இருங்கள் நன்றி